ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜப் சமையல். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ரொபிஷனரி ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம எப்படி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணோம், அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான ஜாயினிங் லிங்க் கொடுத்துருப்பேன், இப்போவே டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். SBIயோட அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், SBI/web/career. இதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், லேட்டஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம ஷார்ட்டாக பார்த்துட்டு அப்ளை வீடியோக்குள்ளே போயிடலாம். 22nd September இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் October 12 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, இதை டச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீழே ஸ்க்ரால் அப் பண்ணிங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், அதாவது உங்கள் செலெக்ஷனில் ப்ரீலியம்ஸ் மெயின் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கான எக்ஸாம் டேட், கால் லெட்டர் வந்து எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க, இன்டர்வியூ எந்த மந்த் கண்டக்ட் பண்ணுவாங்க, அது எல்லாமே டென்சேட்டிவாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1673 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரெகுலர் வேகன்சி பார்த்தீங்கன்னா 1600 கொடுத்துருக்காங்க, அதாவது இப்போ கரண்ட்டாக 1600 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போக பேக்லாக் வேகன்சி, ப்ரீவியஸ் வேகன்சி ஒரு 73 வேகன்சி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1673 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஒரு கேட்டகிரிக்கான டோட்டல் வேகன்சி பிரித்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகிரி எல்லாமே ஓபிசியில் வருவீங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் டைம் அதிகமாகவே இருக்குது. ஏஜ் லிமிட் பாருங்கள், 1/4/2022 இந்த டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 21-30 இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஒன்லி ஃபார் ஜென்ரல் கேட்டகிரி. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, ஏஜ் பார் ஆனவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது போக ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் 31/12/2022 இந்த டேட்டுக்குள்ளார உங்கள் கிராஜுவேஷன் எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரூஃபாக ப்ரொடியூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரில் ப்ரீலிம்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ரீலிம்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ஜெக்டிவ் டெஸ்ட், ஸோ 100 marks இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க, ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 marks சொல்லியிருக்காங்க, டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் ஒரு 50 marks, ஸோ டோட்டலாக 250 marks இருக்கும். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கண்டக்ட் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அது ஒரு 30 minutes வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ், நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா மார்க் வந்து குறைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், 1/4 mark, அதாவது 0.25 mark வந்து குறைப்பாங்க. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க, தெரியல அப்படின்னா விட்டுருங்க, தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா மார்க் வந்து குறைப்பாங்க. சேலரி பாருங்கள், 41,000 பேசிக் சேலரி இருக்கும், உங்கள் பேசிக் சேலரி போக 41-லேருந்து 63,000 சேலரி இருக்கும். பேசிக் சேலரி போக இந்த டிஏ, ஹெச்ஆர்ஏ, லீஸ் ரெண்டல், சிசிஏ, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 750 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் தேவையில்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம் சென்டர் பாருங்கள், தமிழ்நாடுல ப்ரீலிம்ஸ் எக்ஸாம் வந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை இந்த மாதிரி உங்கள் சொந்த மாவட்டத்திலே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ஈஸியாக போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையில் சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த 3 places மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் இங்கே பாருங்கள் அப்ளை ஆன்லைன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மேலே கிளிக் இயர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டெப் 1 பேசிக் இன்ஃபோவில் ஃபஸ்ட்டு நேம் என்டர் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ கீழே ஸ்க்ரால் அப் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, அதை என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி கோடு பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்த பேஜில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து கீழே ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சரை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோகிராஃப் பொறுத்தவரையில் 20-50 KB இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 10-20 KB இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். இந்த கரெக்டான சைஸில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் உங்கள் கேட்டகிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கான சப்கேஸ்ட் வந்து கீழே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து கீழே டிசேபிலிட்டியில் எஸ்ஆர்னோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் டிசேபிலிட்டியான்னு கேட்டிருப்பாங்க, எஸ்ஆர்னோ சூஸ் பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்து கீழே உங்கள் ரிலீஜியன் கேட்டிருப்பாங்க. ரிலீஜியனில் நீங்கள் இந்துவாக இருந்தீங்கன்னா இந்து ரிலீஜியஸ் மினாரிட்டி கம்யூனிட்டியில் வராது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் நோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனன்னு கேட்டிருப்பாங்க, எஸ்ஆர் நோ சூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை முறை இந்த எஸ்பிஐ பிஓ எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் எத்தனை முறை அட்டன் பண்ணிங்களோ அதை நம்பரில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் அட்டன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஜீரோ வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து கீழே பாருங்கள், நீங்கள் எஸ்பிஐயோட எம்ப்ளாயா எக்ஸ் எம்ப்ளாயா அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் படித்து பார்த்துட்டு எஸ்ஆர்னோ வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கீழே நேஷ்னாலிட்டியில் இந்தியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் ப்ரிலிம்ஸ்க்கான எக்ஸாம் ஸ்டேட் கேட்டிருப்பாங்க, டி என்டர் பண்ணி தமிழ்நாடு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸாம் சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து மெயின் எக்ஸாம் சென்டர் வந்து கேட்டிருப்பாங்க, அதுக்கான ஸ்டேட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான சென்டர் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த மூணு பிளேஸில் மட்டும்தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப உங்கள் நேம் ஐடி ப்ரூஃப் பிரகாரம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு எந்த ஐடி ப்ரூஃப் பிரகாரம் நீங்கள் கொடுத்தீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஐடி நம்பர் என்டர் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இப்போ நான் என்டர் பண்ண நேம் வந்து ஐடி ப்ரூஃப் பிரகாரம் இல்லை, வேறு மாதிரி இருக்குது, ஐடி ப்ரூஃபில் ஒரு மாதிரி இருக்குது, இப்போ நான் என்டர் பண்ண நேம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த பாக்ஸில் நீங்கள் அன்டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து கீழே உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. டே மந்த் இயர் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து ஜெண்டரில் மேலாக ஃபீமேலாக சூஸ் பண்ணுங்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க, இருக்காங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்கள் மார்ஷியல் ஸ்டடீஸில் மேரிடா அன்மேரிடான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் ஃபாதர் நேம் மதர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து கீழே உங்கள் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெசண்ட்டு கம்யூனிகேஷன் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் அந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் அப் பண்ணிக்கோங்க. சூஸ் தி அட்ரஸ் ஃபார் ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங், இதில் ப்ரெசண்டாக கம்யூனிகேஷனாக அதை சூஸ் பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் தேர்ட் ஸ்டெப்பில் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் லாங்குவேஜ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கிராஜுவேஷனில் பீடா பாஸ்டர் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், அப்போ நீங்கள் அப்பீடு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாஸ்டர் அப்படின்னா பாஸ்டர் சூஸ் பண்ணிவிட்டு எந்த டிகிரி எந்த டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கம்ப்ளீட் பண்ண டிசிப்ளைன் இதில் இல்லை அப்படின்னா அதர்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு டிசிப்ளைன் நேம் என்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெக்கானிக்கலாக எலக்ட்ரிக்கலாக இதில் கம்ப்ளீட் பண்ணிங்களோ அதை என்டர் பண்ணிவிட்டு எந்த காலேஜில் படிச்சிங்க, அந்த காலேஜ் எந்த பிளேஸில் இருக்குதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ டேட் ஆஃப் பாசிங் பர்சன்டேஜ் கிளாஸ் இதெல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கன்சாலிடேட் சர்டிஃபிகேட்லேயே கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரால் அப் பண்ணி எஸ்சி எஸ்டி ரிலீஜியஸ் மினாரிட்டி கம்யூனிட்டியான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் எஸ்ஆர்னோ சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே லாங்குவேஜஸ் நோன், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அது எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு அது எல்லாமே உங்களுக்கு எழுத படிக்க பேச தெரிஞ்சால் இந்த மூணு பாக்ஸ்லேயும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த ஸ்டெப்பில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் தப்பாக கொடுத்துருந்தா பேக் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துட்டு டிக்ளரேஷனில் ஐ அக்ரி அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து ஃபிஃப்த் ஸ்டெப்பில் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய இடதுகை கட்டவிரல் ரகைய நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு ப்ளரும் இல்லாமல் நீட்டாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதை ஒரு ஒயிட் பேப்பரில் பதிவு பண்ணி இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், ஸோ ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்த்து அப்படியே ஒயிட் பேப்பரில் எழுதி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஐக்கு பக்கத்தில் உங்கள் நேம் மட்டும் என்டர் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நேமை என்டர் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு ப்ளரும் இருக்கக்கூடாது, நீட்டாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு இந்த செக்யூரிட்டி கூட பார்த்து பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து பே பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிண்ட்டு அப்ளிகேஷன் கொடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எஸ்சிஎஸ்டி கேட்டகரியில் அப்ளை பண்ணதால் பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகலை. இதுவே நீங்கள் இவ்வாறு ஓபிசி இடபிள்எஸ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், இதில் மேலே ப்ரிண்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.